அன்பு நேயர்களுக்கு குருஜி டாக்டர் ஆர் கண்ணாவின் வணக்கங்கள் இன்று சோபகிருது வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று நட்சத்திரம் கேட்டு நட்சத்திரம் இன்றைய திதி கிருஷ்ணபட்ச பிரதமை திதி இன்று ஜூன் மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இனி இன்றைய இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கான பலன்களை காண்போம் அன்பார்ந்த அசுவி நட்சத்திர நேயர்களே இன்று நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு குடும்பத்திலும் பொருளாதார நிலையிலும் சின்ன சின்ன சச்சரவுகள் வந்து நீங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த நாளில் கவனமாக இருந்து வெற்றி வாகை சூட வேண்டும் இன்று பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும் அன்பார்ந்த பரநட்சத்திர நேயர்களே இன்று எதிர்பாராத மாற்றங்களும் திருப்பங்களும் குடும்பத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்களையும் சந்திக்கவிருக்கிறீர்கள் பொறுமை நிதானம் அன்பு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு செயலாற்றுவதன் மூலமாக நல்ல மாற்றங்களை பெறலாம் இன்று தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும் அன்பார்ந்த கிருத்திக நட்சத்திர நேயர்களே இன்று தேவையற்ற குழப்பங்கள் பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த நாளில் கவனத்துடன் செயலாற்றி வெற்றி வாகி சூட வேண்டும் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நன்மையளிக்கும் இன்று நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும் அன்பார்ந்த ரோஹி நட்சத்திர நேயர்களே இன்று நல்ல மாற்றங்கள் புதிய முயற்சிகள் முயற்சியால் ஏற்படுகிற வெற்றிகள் மற்றவர்களால் ஏற்படுகிற அனுகூலமான நிலைகள் கணவன் மனைவிடையே ஏற்படுகிற நல்ல இணக்கமான நிலை ஆகியவற்றை அனுபவிக்கப் போகிறீர்கள் இந்த நாளில் நீங்கள் சித்தர்கள் வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும் அன்பார்ந்த மிருகசிரிஷ்ட நேயர்களே பொறுமை நிதானம் ஆகியவற்றை கடைபிடித்து வெற்றி சூடக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது வீண் விரயங்களையும் விவாதங்களையும் தவிர்ப்பது நன்மையளிக்கும் குடும்பத்திலும் பொறுமையுடன் நடந்து கொண்டால் வெற்றி காண்பீர்கள் இந்த நாளில் நீங்கள் சித்தர்கள் வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும் அன்பார்ந்த திருவாதிரை நட்சத்திர நேயர்களே இன்று புதிய பொருட்கள் வாங்குதல் கடன் வாங்கியாவது புதிய திட்டங்களை தீட்டி செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகளை பெறுவீர்கள் வீடுவண்டி வாகனங்கள் அதற்கான திட்டங்கள் இன்று உண்டு பொறுமையாக இருந்து நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய இந்த நாளில் நீங்கள் அம்பால் வழிபாடு செய்வது சிறப்பு அன்பார்ந்த புனர்பூஷ நட்சத்திர நேயர்களே இன்று பொறுமை நிதானம் கட்டாயம் தேவை உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுதும் கவனமாக இருப்பது நன்மை அளிக்கும் பொறுமையாக இருந்து இறை வழிபாட்டுடன் இந்த நாளை வெற்றி காணலாம் இந்த நாளில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும் அன்பார்ந்த பூச நட்சத்திர நேயர்களே இன்று நல்ல மாற்றங்கள் பொருளாதார முன்னேற்றம் குழந்தைகளால் அனுகூலமான நிலைகள் எண்ணிய காரியங்கள் எல்லாம் ஈடேறக்கூடிய நிலை ஆகியவற்றை சந்திக்கவிருக்கிறீர்கள் இந்த நாளில் நீங்கள் சித்தர்கள் வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும் ஆயுள்யம் நட்சத்திர நேயர்களே இன்று மிக அற்புதமான இறை அனுகிரகம் பெற்ற நாளாக அமைந்திருக்கிறது எல்லா விதங்களிலும் நல்ல மாற்றத்தை அனுபவிப்பீர்கள் உல்லாச வாழ்க்கை நல்ல மாற்றங்கள் புதிய பொருட்கள் வாங்குதல் திட்டங்கள் தீட்டுவதற்கான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது இன்று நீங்கள் பிள்ளையார்பெட்டி விநாயகர் வழிபாடு செய்வது சிறப்பளி அன்பார்ந்த மகம் நட்சத்திர நேயர்களே இன்று நல்ல மாற்றங்களும் தொழில் சார்ந்த நிலைகளில் நல்ல முன்னேற்றங்களும் புதிய முதலீடுகளையும் மேற்கொள்ளவிருக்கிறீர்கள் திட்டம் தீட்டி செயலாற்றுவதால் இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு மாறவிருக்கிறது இந்த நாளில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது சிறப்பு அன்பார்ந்த பூரம் நட்சத்திர நேயர்களே என்று அன்புடனும் நட்புடனும் அனைவருடனும் பழகி நல்ல மாற்றங்களை பெற வேண்டிய நாள் ஆரோக்கியத்தில் நல்ல மேன்மையான நிலை இருக்கும் ஒரு காரியத்தையும் தடையின்றி கடுமையாக உழைத்து செய்து முடிப்பீர்கள் இந்த நாளில் நீங்கள் சிவ வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும் அன்பார்ந்த உத்தரம் நட்சத்திரம் நேயர்களே பொறுமை நிதானம் ஆகியவற்றை கடைபிடித்து வெற்றி காண வேண்டிய புதிய முதலீடுகளிலும் வெளியூர் பயணங்களிலும் பொதுமக்களிடம் பழகும் பொழுதும் கவனமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் இன்று நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும் அன்பார்ந்த ஹஸ்தம் நட்சத்திர நேயர்களே இன்று புதிய மாற்றங்கள் புதிய திட்டங்கள் புதிய நிகழ்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை பெற்றிருக்கிறீர்கள் நீண்ட தூர பயணங்களும் மேற்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கான திட்டங்களும் உண்டு இந்த நாளில் நல்ல மாற்றங்களை பெற மகாலட்சுமி வழிபாடு துணை புரியும் அன்பார்ந்த சித்திரை நட்சத்திர நேயர்களே இன்று பொறுமை நிதானத்துடன் செயலாற்றி வெற்றி காண்பீர்கள் குடும்பத்திலும் சின்ன சின்ன பின்னடைவுகள் வந்து நீங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எல்லாவிதமான நிலைகளிலும் பொறுமையாக இருந்து நிதானத்தை கடைபிடித்தே என்று வெற்றி காண வேண்டும் இன்று நீங்கள் முருக வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும் அன்பார்ந்த சுவாதி நட்சத்திர நேயர்களே இன்று பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடித்து வெற்றிவாகி சூடுவீர்கள் நல்ல மாற்றங்கள் உண்டு மறைமுக வருமானங்களை எதிர்பார்க்கலாம் திடீர் வருமானங்களும் உண்டு உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டிய நாள் இந்த நாள் இன்று நீங்கள் துர்கா வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும் அன்பார்ந்த விசாக நட்சத்திர நேயர்களே இன்று பொறுமையும் நிதானமும் கடைபிடித்து வெற்றி காண வேண்டிய நாள் குடும்பத்திலும் சற்று கவனமாகவும் பொறுமையாகவும் அன்பாகவும் நடந்து கொள்வதன் மூலமாக நல்ல மாற்றங்களை பெறலாம் இன்று வெளிமக்களால் அனுகூலமான நிலைகள் உண்டு இந்த நாளில் நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும் அன்பார்ந்த அனுஷம் நட்சத்திரம் நேயர்களே இன்று நல்ல மாற்றங்கள் புதிய உற்சாகமான நிலை அனைவராலும் பாராட்டப்பட வேண்டிய ஒரு நிலை ஆகியவற்றை பெறுவீர்கள் தொழிற்சார் நிலைகளிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் புதிய பொருட்கள் வாங்குவதற்காக திட்டம் தீட்டி அதை அடைந்தும் தீருவீர்கள் இந்த நாளில் நீங்கள் காவல் தெய்வ வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும் அன்பார்ந்த கேட்டி நட்சத்திர நேயர்களே இன்று நல்ல சிந்தித்து செயலாற்றக்கூடிய தன்மையை பெறுவீர்கள் நல்ல மாற்றங்கள் உண்டு பொதுமக்கள் சேவையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது குடும்பத்திலும் மன மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் தேவையற்ற விரயங்களை தவிர்ப்பது நல்லது இந்த நாளில் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பு அன்பார்ந்த மூலம் நட்சத்திர நேயர்களே இன்று பொறுமை நிதானம் தேவை உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை நீண்ட தூர பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு தந்தைவழி சொத்துக்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் இன்று பெறுவீர்கள் இந்த நாளில் நீங்கள் சிவ வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும் அன்பார்ந்த பூராட நட்சத்திரம் நேயர்களே இன்று நல்ல மாற்றங்களை பெறுவதற்கு பொறுமை நிதானம் தேவை இந்த நாளில் தேவையற்ற செலவினங்களை குறைப்பதும் கடன் வாங்கி செலவு செய்வதை தவிர்ப்பதும் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் அன்புடன் நடந்து நல்ல மாற்றங்களை பெறுவீர்கள் இந்த நாளில் பிள்ளையார் வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அன்பார்ந்த உத்திராட நட்சத்திர நேயர்களே இன்று எடுத்த காரியமெல்லாம் வெற்றி காண வேண்டும் என்பதற்காகவும் உல்லாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தேவையற்ற குழப்பங்களை ஏற்படுத்தலாம் ஆகையால் பொறுமையாக இருந்து தேவையானவற்றை செய்வது இன்று நன்மை அளிக்கும் இந்த நாளில் நீங்கள் முருக வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும் அன்பார்ந்த திருவோண நட்சத்திர நேயர்களே இன்று தொட்டதெல்லாம் பொன்னாகும் நாள் நல்ல லாபங்கள் குழந்தைகளால் அனுகூலமான நிலைகள் நல்ல மாற்றங்கள் எதையும் திருப்தியுடன் செயலாற்றக்கூடிய தன்மை ஆகியவற்றை பெற்றிருப்பீர்கள் இந்த நாளில் நல்ல மாற்றங்களை பெற குலதெய்வ வழிபாடு உதவி செய்யும் அன்பார்ந்த அவிட்டம் நட்சத்திர நேயர்களே இன்று பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடித்து செய்யக்கூடிய செயல்களில் திட்டமிட்டு செயலாற்றி வெற்றி காணக்கூடிய நாள் கௌரவத்திற்காகவும் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற க பிடிவாதத்திற்காகவும் செய்யக்கூடிய செயல்கள் தேவையற்ற குழப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நாளில் நல்ல மாற்றங்களை பெற குலதெய்வ வழிபாடு சிறப்பளிக்கும் அன்பார்ந்த சதயம் நட்சத்திர நேயர்களே இன்று நல்ல மாற்றங்களை பெறுவீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் மேன்மையுண்டு ஒரு காரியத்தையும் திட்டமிட்டு செயலாற்றி வெற்றி காணக்கூடிய நாள் நல்ல பேரும் புகழும் அடையக்கூடிய ஒரு நாளை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் இந்த நாளில் நல்ல மாற்றங்களை பெற முருக வழிபாடு துணை புரியும் அன்பார்ந்த பூரட்டாதி நட்சத்திர நேயர்களே இன்று வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதிலும் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடித்து வெற்றி காண வேண்டிய நாள் உடல் ஆரோக்கியத்திலும் சற்று கவனம் தேவை பேர் புகழுக்காகவும் கௌரவத்திற்காகவும் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு பின்னடைவை கொடுக்கும் இந்த நாளில் பிள்ளையார்பிட்டி விநாயகரை வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும் அன்பார்ந்த உத்திரட்டாதி நேயர்களே இன்று நல்ல வருமானங்கள் சுற்றத்தாரால் ஏற்படுகிற அனுகூலமான நிலைகள் புதிய முதலீடுகள் முயற்சிகள் வெளியூர் பயணங்கள் ஆகியவற்றை மேற்கொள்வதற்கான ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது இந்த நாளில் நீங்கள் காவல் தெய்வங்களை வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும் அன்பார்ந்த ரேவதி நட்சத்திர நேயர்களே இன்று புதிய முதல்களுக்காகவும் புதிய முயற்சிகளுக்காகவும் திட்டம் தீட்டுவீர்கள் நல்ல மாற்றங்களை அடைவீர்கள் சிந்தித்து செயலாற்றி வெற்றி காணக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு சிறப்பளிக்கும் இதுவரை இன்றைய இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குமான பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை ராசிபலன் பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்